இந்த துன்பத்திலேருந்து என்னங்க நன்மை உண்டாக முடியும்? இந்த தீமையான இந்த பிரச்சனையிலேருந்து என்னங்க நன்மை உண்டாக முடியும்? இதுலேருந்து என்னங்க நல்லா வர முடியும்? இதெல்லாம் ஏன் நடக்குதுங்க? ஏன் இங்கே கர்த்தரை விட்டுருக்கிறார்? எப்படி இது இப்படி நடக்கலாம்? இதுலேருந்து என்ன இது ஒரு நன்மையாவது வர முடியுமா? இதுலேருந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்குதே, இதுலேருந்து என்ன நன்மை வர முடியும்? நமக்கு இயல்பாக இப்படிப்பட்ட கேள்விகள் துன்பங்கள் மத்தியில் வரும். இப்படிப்பட்ட கேள்விகள், இதுக்கு வந்து கிறிஸ்தவ பதில் இருக்குது. கிறிஸ்தவ பதில் என்னது? யார் யாரோ எப்படி எப்படியோ பதில் சொல்லுவாங்க. கிறிஸ்தவ பதில் என்னது? இதிலிருந்து பல நன்மைகள் உண்டாக முடியும். ஏன்னா கர்த்தர் இருக்கிறார். தேவன் ஒருத்தர் இருக்கிறதுனால, அவர் இப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறதுனால. எப்படிப்பட்ட தேவன்? பெரிய துன்பங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்களிலிருந்து நன்மையை உண்டாக்குகிற ஒரு தேவன், நன்மையை உண்டாக்கக்கூடிய வல்லவருமாய் நல்லவருமாய் இருக்கிறார் தேவன். எப்படிப்பட்ட தேவன்? நம்முடைய பெரிய பிரச்சனைகள், மோசமான பிரச்சனைகள், தீமை, இழப்பு, துன்பம், உபத்திரம், இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து பல நன்மைகளை உண்டாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படி செய்ய சித்தம் கொள்கிறார். இதுதான் அவருடைய வழி. நாம் அனுமதிப்போமானால், நாம் அவரோட ஒத்துழைப்போமானால்,